ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலோ ரேங்க் பூஸ்ட் பண்ணுறதை பற்றி. லாஸ்ட் வீக் நான் கடைசியாக போட்ட வீடியோவில் மூணு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஜோன் மூவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த வீடியோவில் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான கேம் பிளே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மூணு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் உங்களுக்கு விழுகிற ஜோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அதை அப்படியே மாற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ. அதில் வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் கார்னரில் ஆடுறப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ அதுக்கான ஒரு கேம் பிளே தான் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடியும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கடைசி வீக் தான் நான் லாஸ்ட் வீடியோவே போட்டேன், ஏழு நாள் கிட்டே வீடியோவே போடலை. இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, டைம் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் டைம் கிடைச்சாலுமே நான் என்ன கண்டென்ட் யோசித்தாலுமே அதை ஏற்கனவே அப்லோட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே கடைசியாக வந்து கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ போட முடியும். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணாமல் எனக்கு ஃபீலாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து நான் இன்னொரு டைம் வேறு கண்டென்ட்டை வச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதனால தான் நான் கேட்குறது ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டவுனில் தான் இறங்கியிருக்கோம். அதுவும் கார்னரில் தான் இருந்துச்சு கேப்டவுன் எப்பயும் போல். ஸோ நான் வந்து அந்த இடத்துல ப்ளூ ஜோனும் போட்டங்காட்டி இங்கேயே இறங்கிட்டேன். ஸோ இங்கே இறங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கிடைக்கிற கன் எடுத்துகிட்டு சுற்றி எவங்களாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு டேஞ்சரான சுச்சுவேஷனில் நீங்களும் இறங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடவே நம்ம டெத் ஆகிட்டோம்னா ஏகப்பட்டதாக மைனஸ் ஆகும். இது நான் இந்த கேம் பிளே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போனதில்லை, ஆனால் அப்படி அந்த கேம் பிளே மாதிரியே இது வந்து அமைஞ்சங்காட்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி நிறைய எனிமீஸ் இருக்கானுங்க. அங்கங்கே திரும்ப வேடமெல்லாம் எனிமையாக தான் இருப்பானுங்க. இருந்தாலும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டோம். நீங்கள் இறங்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமி இறங்காத இடமா பார்த்து சேஃபாக லாங்கில் நீங்கள் நல்லா இறங்கலாம். இப்போ இங்கே லூட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே இறங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் லூட்டுக்காக ஆசைப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதாவது இதே மாதிரியே சுற்றி எனிமீஸ் எல்லாம் இருக்கானுங்க, வெளியே போனாலே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாட்டினீங்கன்னா, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணோம். ஒன்று, எனிமி எங்கெங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடணும். கில் எடுத்து அந்த இடத்த கிளியர் பண்ணி நம்ம லூட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இல்லாட்டி மேக்ஸிமம் வெயிட் பண்ணி, நீங்கள் கே கேரக்டர் வச்சுருந்தா தான் இந்த செகண்டாக சொல்கிறது யூஸ் ஆகும். மேக்ஸிமம் வெயிட் பண்ணி ஒன்று ரெண்டு ஜோன் இருந்து அந்த எனிமீஸ் எல்லாம் ஜோனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லூட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கே கேரக்டர் இருந்தால் தான் ஒன்று ரெண்டு ஜோனுக்கு நீங்கள் எனிமி கண்டே படாமல் அப்படியே ஒரே வீட்டில் அப்படியே உட்காந்துருக்க முடியும். இல்லாட்டினா வந்து நம்ம வெளியே ஜோனுக்காக ஓடுறப்பே நம்மளை ஈஸியாக அடிச்சு போவானுங்க. நான் இந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். என் கண்ணில் படுற எனிமியை நானும் வாண்டடாக போய் தேடி அடிக்கல, ஒவ்வொரு எனிமையும் ஒவ்வொரு எனிமிக்கு பயந்துட்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தானுங்க. அப்படி ஓடிட்டு இருக்கப்போ என் கண்ணில் படுறவனை மட்டும் நான் விட்டு வைக்காமல் அவனை மட்டும் நான் பிடிச்சி அடித்து கில்லும் எடுத்துக்கிட்டேன். அதே சமயம் நான் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக லூட் எடுத்துகிட்டு நான் ஜோனுக்கு மூவ் பண்ணேன். எடுத்தோடனே நான் இங்கே எனிமீஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஜோனுக்கு மூவ் பண்ணிடல. அதே மாதிரி இந்த வீடியோவே ஜோன் கார்னர் பிடிச்சாடி எப்படி மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் சோலோவில், சோலோ பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஜோன் கார்னர் பிடிச்சாடி எப்படி வின் பண்ணலாங்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவால்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளோவால்ஸும் மிஸ்ஸாக கேரக்டர் இருக்கணும். நான் இதில் கேரக்டர் ஸ்கில்லை பற்றி பேசவே இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். நான் அந்த கேரக்டர் ஸ்கில்லும் பிளர் பண்ணி வைக்கல, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். மிஸ்ஸாக கேரக்டர், அதே மாதிரி கே கேரக்டர் வச்சிருப்பேன், அதே மாதிரி லிக்விடா கேரக்டரும் மேவா கேரக்டர் வச்சிருப்பேன். இதில் இந்த மிஸ்ஸா கேரக்டர், லிக்விடா கேரக்டர், மேவா கேரக்டர், இது மூணு கேரக்டருமே அட்டாக்குக்கு யூஸ் பண்ணுறது, கே கேரக்டர் வந்து ஜோனில் சர்வே பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மிஸ்ஸா கேரக்டர் வந்து நிறையா பேத்துக்கு வந்து யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே, நீங்கள் இந்த மாதிரி ஜோன் எஜ்ஜில் பிடிச்சி ஆட போவீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்ஸா கேரக்டர் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோனில் நான் அந்த கேப்டனில் ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஜோனை விட்டு நான் வெளியே வந்தோடனே மிஸ்ஸா கேரக்டர் எடுத்துக்குவேன். மிஸ்ஸா கேரக்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் தி ஜோனில் கொஞ்சம் ஜோன் கேப்பில் வந்து இந்த மிஸ்ஸா கேரக்டர் வச்சு ஃபுல் ஜோனே அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அப்படியே இந்த ஜோனில் வந்து சுற்றிட்டு இருப்பேன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்லேருந்து தப்பிச்சவ எனிமீஸு இல்லை ஜோன் எஜ்ஜில் இருக்கவனுங்கள்லாம் கண்டிப்பாக பின்னாடி ஒரு பைக்கு சுற்றிட்டு இருந்தால் மோஸ்ட்லி அடிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படியே அவனுங்க அடிக்க ட்ரை பண்ணால் கூட ஈஸியாக அவனுங்களேருந்து முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி ஜோன்கிட்ட ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்காங்க. சோலோவில் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்பானுங்க, ஜோன் எஜ்ஜில் தான் எனிமீஸ் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம நார்மலாக
நம்ம நார்மலாக காவு பைக் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அடித்தோம்னா ஈஸியாக அவனுங்க வந்து நம்மளை அடிச்சு போவானுங்க, சுற்றி சுற்றி கிராஸ் வைப் பண்ணியே நம்மளை கீழே எடுத்து போவானுங்க. அதனால் இந்த பைக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ்னா அவனுங்கனால நம்மளை அவ்வளோ சீக்கிரம் சுடவே முடியாது. இந்த மிசா கேரக்டர் இருக்கிறப்ப நம்மளால் ஈஸியாக கீழே எடுத்துட முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேணுமே கீழே எடுத்துகிட்டு இருப்பேன். ஒரு டைம் பைக்கில் ஹிட் பண்ணோடனே அவன் கீழே விழுந்து எந்த வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம இறங்கி அவனை முடிச்சுட்டு லூட்டு மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன் லூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட எனிமிஸ் இருப்பானுங்க, அது வந்து அடிக்காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும் இங்கெல்லாம் எனிமி இருக்கான்னு. எப்படா லூட் அடிப்போம் அப்போ கிராஸ் வைப் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு எனிமி கில் எடுத்தோடனே பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவீங்க. அங்கே நின்று லூட்டு மட்டும் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே நான் இந்த ஜோன் எஜ்ஜிலேயே தான் இந்த பைக்கை வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஜோன் மூவ் ஆகவே மேலேருந்து ஒருத்தன் இறங்கவே இல்லை. கரெக்டாக ஜோன் மூவ் ஆகிறப்ப ஒருத்தன் வந்து மேலேருந்து இறங்குறான். இப்போ அவனாலையும் தப்பிக்க முடியாது, ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா ஈஸியாக தப்பிக்க முடியும். அவன்கிட்ட வெஹிக்கிள் எதுவுமே இல்லை. நான் இப்போ வந்து கரெக்டாக அவனுக்கு முன்னாடி அவன் ஜோனுக்கு ஓடி வரணும் அந்த இடத்துல வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவன் ஜோனுக்கு மூவ் பண்ணுறப்பலாம் நான் ஸ்கோப் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நான் மேக்ஸிமம் டேமேஜ் கொடுத்துருவேன், அவன் ஜோன்லேயே வந்து எலிமினேட் ஆகிடுவான். அவன் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் பைக் எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ள மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஜோன் எட்ஜில் பிடிச்சி விளையாடுறவங்களுக்கு கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு 4-5 மேட்ச் விளாண்டேன். அந்த 4-5 மேட்சுமே ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ஜோனு கடைசி ஜோனுக்கு முன்னாடி ஜோனு இந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் சென்டரில் விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே அந்த மொத்த ஜோனையும் தூக்கி மூலையில் போட்டுருவாங்க. அப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோன் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல ஜோன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த நிறைய ஜோன் இருக்கிற இடம், அதாவது ஜோன் ஸ்விங்க் ஆகாமல் நிறைய இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் எனிமீஸுங்கிறத அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு சுற்றுவீங்க அப்படின்னா கடைசி ஜோனில் இந்த ஸ்விங்க் ஆகாத இடத்துல சுற்றி பாருங்க, கண்டிப்பாக 2-3 எனிமி அங்கே வந்தால் ஓடி வருவானுங்க. அவனுங்களை ஈஸியாகவே கில் எடுத்துடலாம். எப்படி இந்த ஜோன் எஜ்ஜிலேருந்து ஓடி வருவானுங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்விங்க் ஆகாத இடத்துலையும் நிறையா போய் அப்படியே வெயிட் பண்ணிருப்பாங்க. எப்படா ஜோன் மூவ் ஆகும் அப்போ கரெக்டாக நம்ம அப்படியே மூவ் பண்ணி உள்ளே பூந்து இவங்க 1-2 பேர்த்த அடித்து எப்படியாவது மேட்ச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. அவனுங்கிட்டே நீங்கள் பைக் ஓட்டினீங்கன்னா அவனுக்கு ஜோனுக்குள்ளே இருந்தாலும் ஹெவியாக டேமேஜ் போகும் கடைசி ஜோனு. அவனுங்கனால வெளியேவும் வர முடியாது, ஏன்னா நம்ம சுற்றிட்டு இருப்போம். அதையும் மீறி அவனுக்கு க்ளோவால் போட்டு ரஷ் பண்ணுவானுங்க. ஈஸியாக நம்ம பைக்கை வச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்னமா ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அடிச்சுவிங்க, ஈஸியாகவே வந்து வின் பண்ணிடலாம். அதுவும் அடிக்க வைப்போ ஷார்ட் ரேஞ்சு கண்ணை யூஸ் பண்ணி அடிக்காமல் லாங் ரேஞ்சு கண்ணை யூஸ் பண்ணி அடிங்க. இந்த க்ரோஸா M4 V1 இந்த மாதிரி கண்ணை யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாகவே ஹை டேமேஜ் போவோம். ஏற்கனவே நம்ம பைக்கில் ஏற்றி வந்தோம்னாலே 100+ டேமேஜ் போயிருக்கும். 100+ போக வைப்ப நீங்கள் இந்த ஷார்ட் ரேஞ்சு கண்ணு வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த லாங் ரேஞ்சு கண்ணு வச்சு அடிச்சிங்கன்னா ஈஸியாகவே கில் எடுத்துடலாம். நீங்கள் கிட்ட இருந்தால் ஷார்ட் ரேஞ்சு கண்ணு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த லாங் ரேஞ்சு கன்ஸ் தான். க்ரோஸா M4 V1 தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பைக்கில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு. இப்போ இந்த வீடியோவிலே அதே மாதிரி தான் நடந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த காலியாக கடந்த அதிகமாக ஜோன் ஸ்விங்க் ஆகாமல் இந்த இடத்துல வந்து நான் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன். 2 எனிமி கிட்ட அங்கேருந்தே எனக்கு கிடச்சானுங்க. 2 பேத்தையுமே ஈஸியாக கில் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். இப்போ அலை டாப் 3 இருக்குது. இப்போ நம்ம டெத்தானா கூடவே நம்மளுக்கு நல்லாவே தான் ப்ளஸ் ஆகும். இருந்தாலுமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கே அந்த 2 பேர் இருக்காங்கன்னு. இப்போ இந்த 2 பேர் இருக்கிற இடம் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப இந்த கடைசி ஜோன்லேயுமே அந்த கடைசி எனிமியுமே பைக்கை வச்சே கில் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இறங்கிட்டேன். இறங்கிட்டு அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிருந்தானுங்க. ஒரு நேரம் போட்டு விட்டால் இந்த மேட்ச் வந்து ஈஸியாகவே வின் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.